நம்ம என்ன பார்க்க போறோம்னா அலவினை பற்றி. அலவினை எப்படி உருவாயிச்சின்னு சொல்லிட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அலவினை என்னவே ஃபேன்சியாக ட்ரெஸ் பண்ணிங்கன்னு பேய் மாதிரி விஷம் போட்டிங்கன்னு அந்த மாதிரி வீடு வீடாக போய் ட்ரீட் ஆஃப் ட்ரீட்னு சொல்லி சாக்லேட் வாங்கி அந்த மாதிரி கொண்டாடுவாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறது இல்லை. அலவினை எப்படி உருவாயிச்சின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸை கொண்டாடுறதுக்கு முன்னாடி அக்டோபர் 31ஆம் தேதி ஆலவினை கொண்டாடுவாங்க. இந்த ஆலவினை பேய்கள் விரட்டும் விழாவாக கொண்டாடுவாங்க. இந்த பேய் விரட்டும் விழா எதன் மூலம் வந்துச்சுன்னா இது என்ன சமூகம் மூலம்தான் இந்த பேய் விரட்டும் விழாவை கொண்டாடப்பட்டது. இவங்கள் நார்த் பிரான்ஸ், அயர்லாண்டு, பிரிட்டிஷ், இங்கிலாந்து அந்த மாதிரி நாடுகளில் இருக்கும் ஒரு சமூகம். இவர்கள் அக்டோபர் 31ஆம் தேதி இவர்களுக்கு பிடித்தமான சமாதி முன் தோன்றி யாகங்கள், பூஜைகள், வழிபாடுகள் நடத்தின. இதுவே காலப்போக்கில் யூரோப்பிய நாடுகளில் அலவின் நாளாக கொண்டாடின. அலவின் நாட்கள்லாம் பார்த்தாவே அந்த பம்ப்கின்குள்ளே ஒரு லைட்டாட்டை செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை பார்த்தாவே பயமாக இருக்கும். அந்த லைட்டை எப்படி செட் பண்ணாங்க, அருக்கும் ஒரு வரலாறு ஒன்று, அதுவும் வாங்க போய் பார்ப்போம். ஜாக் அவர்கள் குளிச்சுக்கிட்டும் அமகாரம் பண்ணியிடம் இருப்பார். அப்படி ஒரு நாள் அவர் குளிக்கும்போது டெவிலை கூட்டிக்கின்னு பாருக்கு போனார். போகும்போது அவர் டெவிலை ஒரு காசாக மாற சொன்னார். டெவிலும் காசு இல்லாமல் தான் நம்பரும் காசாக மாற சொல்கிறாரு அப்படின்னு நினச்சி அருவும் காசாக மாறிச்சு. அப்புறம் ஜாக் வந்து அந்த காசை அவர் எடுத்து ஒரு இடத்துல அடித்து வச்சார். அதுக்கப்புறம் அந்த டெவிலை வெளியே ஓடணுன்னா ஒரு கண்டிஷனை போட்டார். நிறைய பேர் ஜாக்குக்கு சாபம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ நகரத்துலடா போவேன்னு அதாவது அந்த டெவிலுக்கிட்ட சத்தியம் வாங்கினேன், நான் நகரத்துக்கு போகக்கூடாதுன்னு அதை ஏற்றுக்கின டெவிலும் சத்தியம் பண்ணிக்கின்னு நகரத்தில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் இறந்து கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அவர் சொர்க்கத்துக்கு போனார். சொர்க்கத்தில் போனதுக்கப்புறம் அவர் வாயும் சும்மா இல்லாமல், அவர் கையும் சும்மா இல்லாமல், என்ன வேலையும் செய்யாமல் குடிச்சு குடித்து அங்கே இருக்கவங்கள கொடுமைப்பட்டு நின்றார். அதை அங்கே இருந்தவங்க அச்சு தட்டிட்டாங்க. அச்சு தட்டிட்டப்புறம் சரி நம்மளுக்கு சொர்க்கம்தான் கிடைக்கிற, நகரத்தாச்சும் போவோம்னு சொல்லிட்டு நகரத்துக்கு போனால் அங்கே இருக்கும் ஒரு டெவிர்கிட்ட சத்தியம் வாங்கின காரணமாக அவரை உள்ளே ஓடுற போடாவேரிய நாயன்னு அமுச்சு விட்டாங்க. போடா நாயனாமி சுட்ட காந்திட அந்த டெவிலுக்கிட்ட போய் போய் சண்டை போட்டான். அவர் அந்த டெவிலும் என்னார் எதுவும் பண்ண முடியாது, நீ சட்டையை வாங்கின அதாவது ஒரு களியை கையில் கூட்டிச்சு. அந்த களியை கையில் வாங்கின அவரும் ஒரு நவம்பர் 31ஆம் தேதியும் ஊரை தெரிஞ்சுக்கிட்ட நாளை தெரிஞ்சுக்கிட்டேன் சுட்டின்னு ஊர் ஊராக சுற்றின்னு இருக்காரு. ஏன் அவருக்கு இடமே கிடைக்கிறேன்னா அவர் கையில் வச்சுன்னு இருக்க பங்கிங் மாதிரியே வெறியே எல்லாரும் வச்சுன்னு இருக்க காரணமாக அவருக்கு நம்புகிற மாதிரியே யாரும் இங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு யாரும் அவர் வீட்டுக்குள்ளே போக மாட்டார். யார் யார் வீட்டில் தான் பங்கிங் இல்லையோ வீட்டில் ரம்மி விளையாடுற மாதிரி அவர் உங்கள் வீட்டில் வந்து கும்மி விளையாட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் வானை தெரிஞ்சுக்கிட்டேன்னு அவரை மாதிரி நீங்கள் சுட்டு வந்துடுறான் சொட்டுப்பட்டு இல்லாமல். நிறைய தெரிஞ்சுக்கினேன் அமெரிக்கா மற்றும் யூரோப்பியனாங்க அவங்க வீட்டில் வந்து ரம்மி விளையாட போகிறான்னு சொல்லிட்டு அவங்க கும்மி கும்மி பக்கத்து வீட்டு மம்மி கிட்ட அழுதாச்சு ஒரு பூசணி காத்து அவங்க வாசலில் வச்சிடுறாங்க. அப்படி தெரியாத ஜாக்கு ஒரு ரயில்வே ஜென்ஷன் டிராக்கரையும் போயிட்டு அவர் வீட்டை போய் தேடினிருக்கார் அப்படின்னு பெரிய பெரிய மகான் தான் சொல்கிறாங்க. இது உண்மையாக எனக்கு தெரியிறப்பா ஒரு உண்மைன்னு தோணுச்சு. அவன் உண்மை சொல்லுங்கள். இன்னும் சொல்லிட்டு இது சொல்ல போனேன் அப்படி ஃபஸ்ட்டு ஆலவினை கொண்டாடும் போது அதை பங்கிங் அதை கொண்டாடுறேன் போட்டோ டச்சி டொமேட்டோ சி போட்டோட்டோ ஆமாம் போட்டோட்டோ அதை கொண்டாடினாங்க. ஏன் பங்கிங்னா மாறிச்சின்னு கேட்டான் எனக்கே குழப்புது. ஏன்னா அந்த நவம்பர் 31ஆம் தேதி நவம்பர் 31 தான் ஆமாம் நவம்பர் 31ஆம் தேதி அங்கே பங்கிங் விளையிற சீசனாக அதில் போட்டோட்டோ கடையில் அதில் இந்தாங்க பூசினிக்காய் வச்சு கொண்டாடுங்கன்னு சொன்னாங்கிறான். அதோட பூசினிக்காய் வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நடுவு நடுவு எங்கேயாச்சும் திக்கின்றேன்னா வாங்கிச்சிருங்க. ஏன்னா நான் மக்கப் பண்ணேன். தான் ஜாக்கிற கடை இதுக்கு மேலே நான் வேறு கடை போடணுன்னா நீங்கள் லைக்கை போடணும், கமெண்ட்டை போடணும், ஷேர் போடணும், சி ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். இது மாதிரி பேசுனா கலத்துக்கு அடிப்பீங்கன்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய்.